ஆயிரத்தில் இருவர் இது பொதுவாக வந்து என்னென்னா, இது என்ன ஆயிரத்தில் இருவர், இது என்ன மாதிரி கதையாக இருக்கும், இதில் என்ன புதுசாக சொல்ல முடியும், இது வந்து ரெட்டை வேட படம்னு சொல்கிறாங்க, ரெட்டை வேட படம் நம்ம பார்க்காத ரெட்டை வேட படமா, அதில் சொல்லாத என்ன புதுசாக வந்து இந்த படத்தில் சொல்லிட போகிறாங்க, அப்புறம் இதில் வந்து என்ன இருக்குது, மர்ம படமா இல்லை பேய் படமா அல்லது வந்து காமெடி படமா அல்லது ஆக்ஷன் படமா அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த அறிகுறியும் இந்த படத்தினுடைய முன்னோட்ட காட்சிகளை பார்க்கும்போது அறுதிட்டு சொல்ல முடியாத ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிற ஒரு இனிமையான குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அந்த இனிமையான குழப்பம் வந்து இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் கண்டிப்பாக தொடரும். அந்த இனிமையான குழப்பம் இனிமையான முறையில் வந்து நீங்கும் படம் பார்க்கும்போது. அதற்குண்டான ஒரு புதுமையான காட்சி அமைப்புகள், ஒரு நல்ல அருமையான ஒரு இசை, ப்ளஸ் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு மூணு ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்தில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஸ்வஸ்திகா, கேஷா அண்ட் சாமித்ரிகா அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க எல்லாரையுமே கட்டுப்படுத்தக்கூடிய பல கேரக்டர்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது. அது ஒரு உத்தேசமாக சொல்லப்போனால் ஒரு 42 நட்சத்திரங்கள் இந்த படத்தில் இருக்கிறாங்க, 42 கேரக்டர்ஸ் இருக்குது. அத்தனை பேரையும் மனசில் வச்சுக்கிட்டு, அத்தனை பேருக்குண்டான மைலேஜ் அந்த ஸ்பேஸ் வந்து அந்த படத்தில் வச்சுக்கிட்டு, என்னுடைய நான் ப்ரீவியஸாக பண்ண 13 படங்கள் மாதிரி இல்லாத ஒரு படமாக நான் இதை எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி. அம்மா வயிற்றுக்குள்ளே சண்டை போடுற ரெட்டையர்களை வந்து ஒரு சிஜி அனிமேஷன் மூலமாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கும்பொழுது ஒருத்தன் நல்லவனா ஒருத்தன் கெட்டவனா அப்படிங்கிற மாதிரியான குழப்பமெல்லாம் வரும், ஒரு கேள்வி வரும். பட் இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை கேரக்டர்லேயுமே வந்து நெகட்டிவிட்டியும் இருக்கும், பாசிட்டிவிட்டியும் இருக்கும், ரெண்டுமே இருக்குது. ரெண்டுத்தையும் சரி விகிதமாக கலந்தது தான் ஒரு மனித இயல்புங்கிறத வலியுறுத்துகிற ஒரு படமாகும். இன்றைக்கி நாட்டு நடப்பில் என்னென்னலாம் வந்து பெருசாக பேசப்படுதோ, ஒரு கருப்பு படம், ஹவாலா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டீல் பண்ணியிருக்கேன். முக்கியமாக நான் இந்த படத்தை வந்து ஒரு ரூரலாக போய் பண்ணியிருக்கேன். இது முதல் தடவை நான் திருநெல்வேலி சைடு போயிட்டு திருநெல்வேலியிலேயே கதை நடக்கிற மாதிரி எடுக்கிறது வந்து என்னுடைய கேரியரில் இது என் முதல் முயற்சி, முதல் படம் அப்படி பார்த்தா. அந்த வகையில் இது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியான முறையில் வந்திருக்கு. இந்த படம் வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும். இப்போது இன்னும் சில தினங்களில் வந்து ஆடியோ ரிலீஸ் ஆகப்போகுது.